ஜக்காத்து என்பது வருமானம் வந்தவுடன் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் நம்ம தான் கூறுகிறோம் தான் சொல்கிறாரு நபிகள் காலத்தில் ஜக்காத்து வசூலிக்க செல்பவர் தினமும் மக்களிடம் வசூலித்ததாகவோ தனிநபரின் வருவாயில் அவரிடம் வசூலிப்பது பின்பு இரண்டாம் நாள் அந்த நபரின் வருவாயில் வசூலித்தது என்று தனித்தனியே அவ்வப்போது வரும் வருவாயில் அப்போ அவ்வப்போது வசூலித்ததை போன்ற ஹதீஸ் உள்ளதா அல்ல ஜக்காத்து கொடுப்பவர் நபிகள் நாயன் காலத்தில் வருமானம் வந்தவுடன் கொடுத்ததாக செய்திகள் உள்ளதா அல்லது அல்லாஹ் தன் திருமறையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வருமானம் வந்தவுடன் செலவுக்கு முன் கொடுத்து விட வேண்டும் என்று கூறியுள்ளானா ஏனென்றால் ஜக்காத்து கடமையான ஒருவனின் அன்றைய அல்லது அந்த மாத வருவாய் அவனின் அன்றைய அந்த மாத செலவுக்கு சரியாக இருக்குமா அல்லது பத்தாதா என்பது எப்படி முன்கூட்டி அறிய முடியும் முடியாது என்ற பட்சத்தில் இவன் வருமானம் வந்தவுடன் கொடுத்து அந்த நாள் அல்லது அந்த மாத தேவை முழுமையாக அறியாமல் பற்றாக்குறையாகும் பட்சத்தில் அவனுடைய செல்வத்தை விற்று அவன் செலவு செய்வதா பெரும்பாலும் வருவாயும் செலவும் நிரந்தரமானது அல்ல அல்லது ஏற்ற ஏறக்கூடத்தான இருக்கும் என் புரிதல் என்பதுன்னு சொல்லிட்டு வெள்ளியின் அளவை அடிப்படையாக கொண்டு ஜக்காத்து கொடுப்பது தான் சரியானது என்று சொல்கிறீர்கள் இது ரெண்டாவது கேள்வி அதே கேள்வி தான் இது வரைக்கும் சொல்லிக்கிறோம் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நாம் ஒரு கருத்தை சொல்கிறோம் நாமண்டில் பெரும்பாலான அரிஜினல் அதுதான் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம்னு கேட்டால் ஜக்காத்து என்பது வந்து ஆண்டுதோறும் கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது பலவீனமானது அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த ஜக்காத்து ஒரு ஆய்வுங்கிற நூலில் நம்ம தெளிவுபடுத்தியிருக்கிறோம் ஆன்லைன் பிடிச்ச டாக்டர்லையும் இருக்கிறது ஆண்டு வருஷா வருஷம் ஒரு ஆண்டு முழுமை ஆனால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸுகள்லாம் இருக்கிறது அது எல்லாமே பலவீனமாக இருக்கிறது அந்த கருத்தில் உள்ளவர்கள் கூட இது பலவீனமாக இருந்தாலும் உம்முத்து ஏற்றுக்கொண்டதுன்னு தான் பதில் சொல்கிறாங்க பலவீனத்துக்கு பதில் சொல்லாமல் இந்த பலவீனமான அதிசை சமுதாயம் ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்கிறாங்களே தவிர அது பலவீனமான அதிசை இல்லைன்னு சொல்லி நிறுவ முடியலை அது பலவீனமான தான் இருக்கிறது எது இப்போ எனக்கு ஆயிரரூவா வந்துச்சுன்னு வைங்களேன் இந்த ஆயிரரூபா ஒரு வருஷம் வரைக்கும் என் கையில் இருந்தால் தான் அதுக்கு ஜக்காத்து அப்படிங்கிறது தான் மதுகப்படைய கருத்து அதுக்கு ஆதாரம் என்ன இந்த ஒரு ஆண்டு நிறைவடையும் வரை அதுக்கு சக்காத்து இல்லை பத்து லட்சம் ரூபாய் எனக்கு வந்துச்சுன்னா இன்றைக்கி நான் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை பத்து லட்சம் என்கிட்ட என்ன இருக்குன்னு அடுத்த இதே தேதி அடுத்த வருஷம் நான் பார்க்கணும் பத்து லட்சம் அப்படி இருக்குது இப்போ நீங்கள் இந்த காற்று கொடுக்கணும் அப்போ எது இருக்குதா ஒரு ஒம்பது லட்சம் ஆச்சுன்னா அப்போ அந்த ஒம்பது லட்சம் கொடுக்கணும் ஒரு லட்சம் போயிருச்சுல இந்த ஒம்பது லட்சம் தான் ஒரு வருஷம் பூரா இருந்தது அஞ்சு லட்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வருஷம் பூரா என்கிட்ட இருந்த தவறு அஞ்சு லட்சம் தான் மற்றது முன்னாடியே கலைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மதுகுப்புகள் எல்லாம் சட்டம் எடுத்து வச்சுருக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் வருஷ வருஷங்கிற ஹதீஸு சரியில்லை அதுக்கு ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைங்கும்போது நீங்கள் என் வருஷம் என் நிர்ணயிக்கிறீங்க மாதம் மாதம் சொல்லுங்கண்ணப்ப வருஷ வருஷம் கொடுக்குற மாதிரி மாதம் மாதம் கொடுக்கணும்னு ஒருத்தன் சொல்லலாம் அதிக இல்லைன்னு சொல்லும்பொழுது மாதம் மாதம் கொடுக்குறதா டெய்லி கொடுக்குறதா வார வாரம் கொடுக்குறதா அல்லது என்ன அஞ்சு வருஷம் ரூபாய் கொடுக்குன்னு சொன்னால் சொல் சொல்கிறார் எப்படி எப்படி அதை எடுப்பது என்று பார்த்தோம்னு சொன்னால் எது எடுத்தால் நம்ம சொந்த கருத்தை தான் இருக்கும் எதை எடுத்தாலும் வருஷ வருஷம் எடுக்கணுங்கிறவர் அவர் சொந்த கருத்தை சொல்கிறாரு இல்லை ஆறு மாதம் ஒருக்கா வசூல் பண்ணணும் என்ன அதான் அவரு கருத்து தான் அது மாதம் மாதம் வசூல் பண்ணணும் ஒருத்தர் சொல்லுவார் அதுக்கு என்ன அதான் அவரு கருத்து தான் அது அப்போ எந்த ஒரு டைமை ஒருத்தர் போட்டாலும் அது அவராகத்தான் சொல்கிறார் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை வருஷ வருஷம் சொல்லக்கூடியவரும் அவர் மனவீச்சப்படி தான் சொல்கிறார் மாதம் மாதம் ஒருத்தர் சொன்ன யாரும் சொல்லவில்லை இப்படி சொன்னார்களே ஆனால் அவரும் அவருடைய மனவீச்சப்படி சொல்கிறார் அப்போ இது என்ன செய்கிறது இதில் எவ்வளோ நாளைக்கு பிறகு வசூலிக்கணும் என்று ஆதாரம் கிடைக்காவிட்டால் அப்போ நம்ம கடமை என்னென்னு கேட்டால் வருமானத்துக்கு ஜக்காத்து வந்தொன்னு ஏன் ஏன்போ டயத்தை வச்சிட்டு இருக்க வந்து வருமானம் வந்துருச்சு வருமானத்துக்கு ஜக்காத்து கொடுத்துரு இன்றைக்கி வந்தால் இன்றைக்கு கொடு நாளைக்கு வந்தால் நாளைக்கு கொடு இப்படி இந்த மாத சம்பளம் ஆனால் இந்த மாதமே கொடுத்துரு என்று சொல்வதற்குத அது ஜக்காது என மூத்த கையாத்து இருக்குது இந்த பணத்துக்கு ஜக்காத்து கடமையாச்சு ஒரு வருஷம் ஆனால் தான் கடமைங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை ஆறு மாதம் ஆனால் தான் கடமைங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை ஒரு வாரம் ஆனால் தான் கடமைங்கிற ஆதாரம் இல்லை அப்படி இல்லைன்னா கொடுக்கணுங்கிறத அடிப்படை இந்த பொருள் எனக்கு கிடைத்து விட்டதுன்னு சொன்னால் இதுக்கு எவ்வளோ நாளில் கொடுக்குறாட மார்க்கம் சொல்லலை ஆனால் ஜக்காத்து கொடுக்கணும் அப்போ அன்றைக்கி கொடுத்துரு இது ஒரு பத்து லட்ச ரூபா பொருள் எனக்கு இப்போ கிடைக்குதா இன்றைக்கி நான் ஜக்காத்து கொடுத்துடணும் இதுதான் ஜக்காத்துரை இதை நம்ம சொல்கிறோம் அவர் கேள்விக்கு ரெண்டாவது வர்றேன் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் மாத சம்பளம் வாங்குறீங்களா வாங்கணுன்னு கொடுத்துருங்க வருஷ சம்பளம் வாங்குறீங்களா வாங்கணும்னு கொடுத்துருங்க டெய்லி சம்பளம் வாங்குறீங்களா அந்த நிசாபுக்கு மேலே இருக்குதா நிசாபு முப்பது ஆயிரம் வச்சுக்கிட்டு அது இருக்கக்கூடியவராக இருந்து நீங்கள் டெய்லி சம்பளம் வாங்குறீங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அதுக்கு ஜக்காத்து கொடுத்துருங்க கொடுத்தது போக உள்ளதுக்கு நீங்கள் கொடுத்துட வேண்டியதான் இது ஒரு தடவை கொடுத்தா போதும் ஜக்காத்து வந்து ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் திரும்ப திரும்ப வருமானம் வந்தால் திரும்ப திரும்ப இது நம்ம சொல்கிறோம் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால் அப்போ ரசூல் சல்ல ஆலேசனம் என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டால் ஒவ்வொரு ஆளுக்கும் டெய்லி ஆள் அனுப்பிகிட்டே இருக்கணும் உனக்கு ஏதாவது இன்றைக்கி எதாவது வந்துச்சா உனக்கு ஏதாவது வந்துச்சா உனக்கு ஏதாவது வருமானம் வந்துச்சா வந்தவனுக்கு கொடுத்துணுங்கிறீங்கள அப்போ வந்ததுங்கிறது அன்னிக்கி வந்திருக்குமா இல்லையா இப்படி ரசூல் சல்லா லேசனம் தினசரி ஒரு ஒருத்தரையாக போய் ஜக்காத்து வசூலிக்க ஆளை அனுப்பினார்களா அப்படி ஆதாரம் இருக்குதாண்டு அது கேட்குறாரு தினசரி இல்லைன்னா ஏன் தினசரி நீங்கள் சொல்கிறீங்க வந்தவனு கொடுங்கன்னு என் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு தினசரிக்கும் இல்லை வருஷ வருஷங்கிறதுக்கும் இல்லை எப்போ ஒரு அரசாங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்போ என்ன செய்வாங்க அனுப்பிவிடுவாங்க அவங்க என்றைக்கு வரைக்கும் கொடுத்தாலும் கணக்கு வச்சுருப்பாங்க அதாவது ஜக்காத்து என்பது ஜனவரியில் அவர்திட்ட வசூல் பண்ணிட்டோம் அப்போ கணக்கு வச்சுருப்பாங்க அரசாங்கத்தில் என்ன செய்வாங்க ஜனவரி இத்தனாந்தேதி இவங்கிட்ட வந்து நம்ம வசூல் பண்ணணும் இவ்வளோ ஆடு இருந்தது இவ்வளோ மாடு இருந்தது இவ்வளோ ஒட்டகம் இருந்தது இவ்வளோ நகை இருந்தது இவ்வளோக்கு என்ன ஜக்காத்து வசூலிச்சோன்னு ஒரு கார்டு உண்டாக்கிடுவாங்க ஜக்காத்து வசூலிக்க போகிறவங்க அடுத்து எப்போ வசதி இருக்குதோ பிப்ரவரியில் போனாலும் போவாங்க மார்ச்சில் போனாலும் போவாங்க அடுத்த ஜனவரியில் கூட போவாங்க அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஊழியர்களுடைய அளவை பொறுத்த வரைக்கும் பணிகளை பொறுத்த வரைக்கும் எப்போ எங்கே அனுப்ப முடியுமோ டெய்லி அனுப்பிட்டு இருந்தோம்னா அது சம்பளம் கொடுத்த ஜக்காத்துட்டு போயிடும் டெய்லி அனுப்புனீங்கன்னு வைங்களேன் அப்போ டெய்லி அனுப்புகிறாரு அந்த ஊழியர்கள் வந்து ஒரு நூற்று கணக்கில் வேணும் ஒரு ஊருக்கு ஜக்காத்து வசூலிக்கிறதுக்கு அந்த விட சம்பளம் ஜாத்தியாக போயிடும் ஜக்காத்து என்பது மக்களுக்கு பயன் செய்வதற்காக உள்ள ஒரு காரியம் அதில் வந்து என்ன செய்ய எது வசதின்னு அரசாங்க நிர்ணயம் பண்ணுவாங்க பண்ணி ஆறு மாதம் வசூல் பண்ணிக்கிறோன்னு வந்துட்டு போங்க ஆனால் ஆறு மாதம் ஊருக்கா பண்ணுனாலும் எந்த இடத்துல இப்போ முடிச்சிங்களோ அங்கேருந்து பண்ண போகிறீங்க ஒரு ஜனவரியில் வந்து கணக்கு முடிச்சிட்டிங்க இப்போ நீங்கள் ஏப்ரலில் போகிறீங்களா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அது வரைக்கும் வரும் அது வரைக்கும் என்ன உண்டா இவ்வளோ வந்துருக்கு ஜக்காத்த கொண்டு வாங்கிருவாங்க அடுத்த வர செய்வாங்கன்னா ஏப்ரலுக்கு பதிலாக அடிச்சு டிசம்பரில் போவாங்க டிசம்பர் இருந்தால் இன்னும் சில பகுதிகளில் என்ன செய்வாங்க ஒரு ஜனவரிக்கு போகணும் அடுத்தது போவாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு கூட போவாங்க அதாவது இது அரசாங்கம் வந்து எப்போ அனுப்புகிறதோ அப்போ அவர் கொடுக்கணுமே தவிர அவர் மீது கடமை ஆகிவிட்டது அவர் மீது அந்த பொருளாதாரம் வந்த உடனேயே கடமை ஆயிடுச்சு அப்போ ரசூல்சல்லா சிலம் காலத்தில் தினசரி போய் வசூல் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறீங்களா ஆதாரம் இல்லை ஒவ்வொரு வருஷமானவனும் கொடுக்க ஆதாரம் இருக்கானு அதுக்கு தான் ஆதாரம் இல்லை எதுக்கும் ஆதாரம் இல்லை ஏன்னு கேட்டால் இதுக்கு ஒரு நிர்ணயிச்சு ரசூல்லா கொடுக்கல இத்தனை நாளைக்கு ஒருக்கா வசூல் பண்ணி ஆகணும்னு நிர்ணயம் பண்ணாமல் அவங்களுடைய வசதிக்கு தகுந்த வர வேறு 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 கவர்னர் அனுப்புவாங்க அனுப்பும்போது சொல்லி அனுப்புவாங்க நீ போய் இந்த மாதிரி பற்றி விளக்கு போய் வசூல் வான்னு சொல்லுவாங்களே தவிர அதுக்கு ஒரு டயத்தை போட்டு என்ன செய்கிறது இல்லை இந்த மாதம் ஒருக்காக வசூல் பண்ணு வார வாரமே வசூல் பண்ணு வருஷம் வருஷம் பண்ணுன்னா சொல்கிறது இல்லை அப்போ அவங்க பணிகளை வைத்துக்கொண்டு அந்த பணி இந்த வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த ஏரியாவில் என்ன வசூல் பண்ண வேண்டியிருக்கு அடுத்த மாதம் போவாங்க அடுத்த அடுத்த மாதம் இந்த ஏரியா அடுத்த மாதம் இந்த ஏரியா அப்படி ரவுண்டு பண்ணிட்டு கடைசியாக இந்த ஏரியாக்கு வருவாங்க அது ஒரு மாதம் எடுக்கலாம் ரெண்டு மாதம் எடுக்கலாம் மூணு மாதம் அரசுடைய வசதியை பொறுத்து இப்படித்தான் ரசூல் சுல்லாசலம் காலத்தில் இருந்திருக்கிறதுனால அன்றாட வசூல் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கக்கூடாது அன்றாட கடமை ஆயிடுச்சு கடமை ஆனாலும் நல்லா கவனிக்கணும் கடமை ஆனாலும் எப்போ நம்ம கொடுப்போம் அரசாங்கம் கேட்டால் தானே கொடுக்க முடியும் அந்த காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பொழுது ஜக்காத்து யாரும் கொடுக்க முடியாது நம்ம ஜக்காத்த வச்சிருப்போம் அவங்க வந்து கேட்கும்போது கொடுத்துருவோம் நம்ம ஒதுக்கி வச்சிடறோம் இல்லையா அப்போ கொடுத்தாச்சு நடத்தோம் நம்ம எப்போ ஜக்காத்த ஒதுக்கி வச்சிடறமோ அரசாங்கம் வாங்குவது லேட் ஆகிறக்கார லேட் ஆக்கினாலும் நம்முடைய ஜக்காத்தை நம்ம ஒதுக்கி வைத்து விட்டோம் அது அந்த காலத்தில் இப்போ வந்து அரசாங்கம் இல்லாதனால நமக்கு எப்போ வசதி எடுத்து வச்சிடணும் எடுத்து வைத்து விட்டு எப்போ வசதி வருதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமா அது மாதிரி ஒதுக்கி செஞ்சுக்கலாம் நம்மளை சேர்ந்தது கவர்மெண்ட் இல்லை அதனால அந்த அடிப்படையில் தினசரி வசூல் பண்ணதுக்குன்னா மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது வார வாரம் வசூல் பண்ணதுக்கு ஆதாரம் கிடையாது இது ஒரு விஷயம் அடுத்து என்ன கேட்குறாருனா அவர் இப்போ வருமானம் வருது வருமானம் வந்தோன்னா கொடுத்து சொல்லி போடுறீங்க அந்த செலவு மாத செலவுக்கு பத்தலை நமக்கு ஒரு ப பத்தாயிரரூவா வருமானம் வருது நமக்கே பன்னெண்டாயிரரூவா செலவு வரும்போல் இருக்குது அப்படி வரும் பொழுது நீங்கள் பத்தாயிரரூபாய்க்கு தக்காத்த வாங்கி போய்ட்டீங்கன்னு சொன்னால் அப்போ பன்னெண்டாயிரூவா செலவு வரும்போது எனக்கு சார்ட்டேஜ் வருமே அதெல்லாம் பார்த்துட்டு தானே கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு அந்த ஷார்ட்டேஜை அடிப்படையாக வைத்தலாம் ஜக்காத்து கிடையாது வார் அல்லா உனக்கு தந்திருக்கிறான் அதுக்கு போக உள்ளது நீ செலவு பண்ணு அல்லாஹ் வந்து உனக்கு ஒரு ரூபாய் தந்திருக்கிறானா அந்த ரூபாய் அல்லா உனக்கு கிஃப்டா தந்துட்டான் அந்த ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்க போறீங்க மூத்துக்கு ரெண்டுண்ணா எவ்வளோ வரப்போகுது ஆயிரத்துக்கு இருபத்தஞ்சி ஐம்பது ரூபா வரப்போகுது இருபதாயிரரூவா வரக்கூடிய வராது ஒரு ஐம்பது ரூபா கொடுக்க மாட்டாரா ஐம்பது ரூபாய் குடும்பம் அப்படி சேலிச்சு போயிருமா அப்போ இருபதாயிரரூவா வருமானம் வரக்கூடிய ஒரு ஆள் ஐம்பது வருமா ஐநூறு வருமா ம் ஐநூறுமா ஐநூறுரூவா வருது அப்போ இருபதாயிரரூபா அவருக்கு வந்து வருமானம் வருது ஒரு ஐநூறுரூவா காத்துக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அதை கழிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்த வேண்டியது தானே என்னுடைய செலவுக்கு தகுந்த வாரண்டா ஒருத்தர் இப்படி சொல்லுவார் ஒருத்தருக்கு வந்து இன்னும் இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு பத்தலமிங்க ஒருத்தர் அஞ்சு லட்சரூவா கூட எனக்கு பத்தாதுங்க அஞ்சு லட்ச ரூபா வருமானம் வந்தால் எனக்கு கரண்ட்டு பில்லு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வருது எனக்கு வந்து ரெண்டு காருக்கு பெட்ரோல் ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் போட்டுட்ருக்கிறேன் எனக்கு இப்போ இருபத்தஞ்சி வேலைக்காரங்க காரங்க இருக்காங்க எல்லாம் கொடுக்குறேன் எனக்கு கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்ச என்ன செய்வார் ஆறு லட்சம் செலவு வந்து கொடுக்காம இருக்க முடியுமா இவருக்கு செலவு வேணாலும் வரேன் அது பிரச்சனை இல்லை இப்படி எல்லாருமே ஒரு பல கோடிகள் வைத்திருக்கிறவங்க கூட என்ன செய்ய அதுக்கு தகுந்த மாதிரி செலவு காட்டிவிட்டு ஜக்காத்துலேருந்துருவான் அப்போ உங்களுடைய செலவு செலவுலாம் வேண்டாம் அல்ல அவங்களுக்கு தந்திருக்கிறான் அதுலேருந்து கொடு ஏழை கொடுக்கத்தான் வேணும் உங்களுக்கு தந்ததுலேருந்து கொடுத்தோன்னு மீதி உள்ள எப்படி என்ன செஞ்சுருப்போங்க அஞ்சு லட்சத்துக்குரிய ஜக்காத்த கொடுத்தோம்னு மீதி உள்ளது எப்படி வேணால் செஞ்சுருப்போம் உங்களுக்கு அனுமதி இருக்குல்ல அப்போ அந்த ஜக்காத்து என்பது அவருடைய குடும்ப தேவைகள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு செய்கிற விஷயம் கிடையாது நல்லா வருமானம் தந்துட்டான்னு சொன்னால் நீங்கள் ஜக்காத்தை கொடுத்துருங்க அதான் இஸ்லாத்தின் அடிப்படை அந்த அடிப்படையில் தான் ஜக்காத்தை வந்து நம்ம வசூல் பண்ண சொல்கிறோம் அப்பயே கடமையாக இருக்கிறோம் உங்களுக்கு வசதிப்படும் போது கொடுக்குற விஷயங்களும் முன்ன பண்ண வரும் ஒரு டெய்லி ஒரு ரூபா ரூபா ஜக்காத்தை கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது ஒரு தொகை தான் நல்லாயிருக்கு அப்படி நீங்களாக நினைத்து கொண்டு தனியாக எடுத்து வச்சு மூத்து கையாற்ற வந்தால் நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு குடும்பத்தில் சொல்லி வச்சு ஐம்பது நேரருவா வந்துச்சுன்னா ஒரு மருத்துவத்தை கொடுக்கலாம் ஒரு தொழில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிடலாம் ஆனால் ஜக்காத் என்பதை கொடுப்பதைக்கு நீங்கள் வந்து லேட் பண்ணிக்கிறலாங்கிறது அதிசய ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் ரசூல்லா டெய்லி வசூல் பண்ணல கொடுப்பதை தாமதப்படுத்திக்கிடலாம் ஆனால் கடமையானது கடமையானது தான் எடுத்து ஒதுக்கி வச்சிடணும் வச்சுட்டு இன்றைக்கி என் கடமையை நான் எடுத்துவதை வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்ல சொன்ன பிறகு நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு கூட கொடுங்க ரெண்டு மாதம் கழித்து கூட கொடுங்க சூழ்நிலையை பார்த்து எது ஏழைகளுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை நீங்களாக முடிவு பண்ணி கொடுத்துக்கிறலாம் அப்படி தான் இருக்கணுமே தவிர ஜக்காத்தின்மே என்னுடைய தேவைகள் எவ்வளோன்னு தெரியாது பற்றாக்குறை ஆகணும்னா எல்லாருமே பற்றாக்குறை தான் சொல்லுவாங்க பல கோடிக்கு அதிபதிகளாக இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு அது பத்தாது அஞ்சு லட்சம் வருமானம் என்ன செய்வான் அஞ்சு லட்சம் தான் ஒரு பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா ஒரு கோடி வருமானம் வரணும் செய்வான் ஒரு கோடி தான் வருது ஒன்றே ஆள் கோடி செலவாகுதுங்க ஒரு கோடி தான் அப்படிமா இதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது செலவு நீங்கள் ரூபா பத்திலங்கிறீங்க ரெண்டாயிரூவா குடும்பம் நடத்தினா கிராமங்களில் அதுக்கு என்ன சொல்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை நமக்கு எல்லாம் தந்துருக்குறான் இதை தந்து கொடுத்து விட்டுருவோம் அது அந்த வரியை செலுத்திடுவோம் அப்படிங்கிறது தான் ஜக்காத்தோடைய அடிப்படை அடுத்தது வந்து வெள்ளியின் அளவை கொண்டு ஜக்காத்து கொடுன்னு சொல்கிறீங்க இதுக்கு முந்தை தங்கத்தின் அடிப்பில் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம் அதனுடைய நிலை என்ன அடுத்த கேள்வி என்ன கேட்குறாருன்னா அதே சகோதரர் தான் கேட்குறாரு வெள்ளியின் அளவை அடிப்படையாக வெள்ளின்னா எவ்வளோ வருது முப்பத்தையாயிரரூபா 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 இருக்குமே ஆனால் அதில் அதிலேருந்து ஜக்காத்து கடமை ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ தங்கம் தான் அடிப்படை அப்படின்னு சொல்லிவிட்டீங்க இப்போ இப்போ வெள்ளின்னு சொல்லிட்டீங்க ஏற்கனவே தங்கம் அடிப்படையாக இருந்து கொண்டு இருந்தது அந்த நேரத்தில் ஒரு மூணு லட்ச ரூபா இருந்தால் தான் ஜக்காத்து கொடுத்துருப்போம் மூணு லட்சத்து கீழே இருந்தால் ஜக்காத்து கடமையாக இருக்காது அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் தங்கத்தை அடிப்படையாக வைத்து கொடுத்ததை எப்படி கரெக்ட் பண்ண கனெக்ட் பண்ணுவதுன்னு கேட்குறாங்க இதில் ஒரு இந்த ஒரு குழப்பமே இல்லை வராது ஏன் வராதுன்னு சொல்கிறோம்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்டு விஷயம் மார்க்கத்தில் ஒரு சட்டம் தெரியாத ஒரு நேரத்தில் நம்ம ஒரு செயலை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அதை வந்து ஒன்று ரிமெடி பண்ணுக்கு ரெமிடி கிடையாது ஒன்றும் செய்ய தேவையில்லை எல்லாம் கண்டுக்கிற மாட்டான் விட்டுருவோம் கிபிளாகவே தெரியாமல் நினைஞ்சாங்க வேறு பக்கம் தொழுதுட்டாங்க எல்லாம் நினைஞ்சால் தொழுக என்ன சொன்னால் அது நான் அப்போ அப்போ விளங்கின்தான் சட்டம் அவங்க சட்டத்தை விளங்கி இப்படி தான் கொடுக்கணும் விளங்குனாங்க விளங்குனோட கொடுத்தாங்க இப்போ தெரிஞ்சு போச்சு எல்லாம் இன்றைக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்வது தான் இதில் உள்ள விஷயமே தவிர ஏற்கை வட்டிக்கு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் வட்டி மார்க்கத்தில் கூடாது தானே கூடாது ஒருத்தன் வட்டியே இருக்கிறான் இன்னைக்கு தான் திருந்துறான் யாரெல்லாம் இனி இந்த வட்டி பக்கம் நான் திரும்பவே மாட்டேங்கிறான் பொயின் துபுத்தும் பழக்கும் ரூ சம்பாளிக்கும் நீங்கள் தவா செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய மூளை உங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறான் நீங்கள் ஏற்கனவே வாங்கின வட்டி அஃபல்லாஹம் அம்மா செலப் இதுக்கு இருந்த வாங்கினே வட்டி எல்லாம் கேட்க மாட்டான் மன்னிச்சுருவான் இன்னைக்கு ஒருத்தன் வட்டியை வட்டியிட கொடுமையை தெரியாமல் பாவம்னு தெரியாமல் வட்டியை வாங்கி பல கோடி சேர்த்து வச்சிருக்கிறான் இன்னைக்கு அவனுக்கு ஞானம் வருது என்ன ஞானம் வருது நமக்கு மறுமையினாவும் செஞ்சுட்டோம் வட்டி இவ்வளவு பெரிய பாவம் பாவனூறு ரூபாயில் தரல அப்படின்னு இன்னைக்கு தான் திருந்துறான் திருந்தின பிறகு அவன் வட்டி வாங்கின ரூபாய் திருவிழையா போடணும் தேவையில்லை எல்லாம் என்ன செய்யறான் அஃபல்லா அம்மா செலப் இன்னைக்கு திருந்துட்டேன்னு சொன்னால் இனி யாரா தொடவே மாட்டேன் வட்டியை அப்படின்னு சொல்லிவிட்டால் நடந்த அனைத்தும் எல்லாம் மன்னிச்சிட்றான் நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டே போ அந்த வட்டியை சம்பாரிச்சிருக்கான அதே திருப்பி கொடுக்க தேவையில்லை வர வேண்டியது இருந்தால் திருப்பி வாங்கக்கூடாது வட்டி கொடுத்து வச்சிருக்கிறோம் அவன்ட்டு வர 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 வேண்டியிருக்கிறது எல்லா வட்டியும் தள்ளுபடின்ட்டாங்கிற சொல்லாம் ஹஜத் ருதாவில் யார் யாரெல்லாம் அப்பாஸ்ட்டை வட்டி வாங்குனீங்களோ அவங்க அசரம் மட்டும் கொடுங்கான்ட்டாங்க அது ஒரு வகை அப்படி இல்லாமல் நம்மள்கிட்டே வட்டி வந்து பல கோடி வாங்கி வச்சுருக்குறோம் மார்க்கம் தெரியாமல் வேணும்னு செஞ்சுருக்கக்கூடாது மார்க்கம் தெரியாமல் செஞ்சு இன்னைக்கு தான் என்ன செய்கிறோம் திருந்துடும் ஆகா பெரிய நிரந்தர நிறகம்னா நம்ம என்ன ஆகுது அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்கிற விஷயமா இருக்குது இவ்வளோ கடுமையாக நமக்கு சொல்லி தரலையே சாதாரண பாவ இந்த அஜித் அஜித் மாதிரிலாம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் விளங்கி இன்னைக்கு தெரிஞ்சுட்டாருன்னு சொன்னால் இந்த நிமிஷத்துக்கு வாங்கக்கூடாது ஏற்கனவே உள்ள பிரச்சனை இல்லை அல்ல மன்னிச்சுருவோம் அஃபாவும் அம்மா செலவு இப்படி விளங்கி இருந்தா அப்படின்னு சொல்கிற காரணத்தினால நீங்கள் கடந்த காலத்தில் தங்கத்தை அடிப்படையாக வச்சு ஜக்காத்து நீங்கள் கொடுத்துருந்தாலும் அதுக்கு மர கா கொடுக்கணும்னு தேவை வராது அதான் சட்டம்னு செஞ்சீங்க நீங்கள் அது வந்து நீங்கள் அதுதான் மார்க்கத்தில் உள்ளது இப்படி தான் இந்த மார்க்கம் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குது அப்படி நினைத்து செஞ்சிருக்கும் பொழுது இப்போ நம்ம தவுஹீதில் வந்திருக்கிறோம் தவஹில் வர்றதுக்கு முன்னாடி மதுகப்பில எல்லாம் தொழுதுருப்பான் அப்போ பத்து வருஷத்துல திருப்பி தர முடியுமா தவஹீது இன்றைக்கி தான் வர்றான் குரான் வயசு இப்படி தொழு வரான் இன்றைக்கிலேருந்து என்ன செய்கிறான் ஒரு ஐம்பது வயசுக்காரன் தவஹீதுக்கு வந்துட்டான் ஐம்பது வருஷம் மதுகப்பிலை தொழுதமே ஐம்பது வருஷம் மதுகப்படி இப்படி நம்ம இப்போ திருவீனா போச்சுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் அவனுக்கு அது மார்க்கம் தெரிஞ்சு செஞ்சால் சரியான திருத்திக்கிட்டான்னா அதுவும் சேர்ந்து நல்லதாயிருக்கிறோம் சரியாக வந்த பிறகு அவன் திருந்தி கொண்டானே அந்த ஐம்பது வருஷம் தொழுதானில்ல அதுவும் நல்ல தொழுகையாயிருக்கிறோம் திருந்தலன்னு சொன்னால் சொன்னா சேர்ந்து வீணாக போயிடும் அப்போ நம்ம திருந்து விடுகிற அளவு என்னென்னு கேட்டால் கடந்த காலத்தில் அந்த இபாதத்தை நாம் எப்போ சரின்னு விளங்கி வச்சிருந்தோமோ அந்த மாதிரி செய்து இருந்தால் இப்போ தான் நமக்கு விளக்கம் கிடைக்க வந்தால் அதை அல்லா வீணாக்க மாட்டான் லா யுதையும் வீமானக்கும் ஏன் வீணாக்க மாட்டான்னு சொன்னால் நீங்கள் வேணும்னு செய்யலை இந்த மார்க்கம் இப்படி தான் தானே ஏன் தொழுகையில் வந்து தக்பீர் கட்டுறது தொப்புடில் கட்டினீங்க மார்க்கத்தில் அப்படி இருக்குன்னு நினச்சி கட்டினீங்க நல்லாவுக்காக தான் கட்டினீங்க இப்போ தான் விளங்குறது அதிகம் இல்லாமல் போச்சுண்டு அதான் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவான்ல யாருக்கு விட்டுருவான் யார் மார்க்கம் தெரிந்த பிறகு மாற்றிக்கொள்றாங்களோ மாற்றி கொண்டால் கடந்த காலத்துடைய எல்லாமே என்ன செஞ்சேன் நல்லதாக மாறிக்கணும் மாற்றிக்கொள்ள இப்போ சிற்குன்னா எல்லாத்தையும் அழிச்சிருமா இல்லையா ஒருத்தன் வந்து டெய்லி தொழுதுட்டு தர்காக போய் ஒரு கும்பிடு போட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான் வளங்க ஐம்பது வருஷமா எல்லாம் அழிஞ்சிடும்ல இப்போ யாரெல்லாம் நான் சிர்கை தெரிஞ்சுட்டேங்கிறான் இப்போ அழியாது இப்போ தெரிஞ்சுட்டான்னு சொன்னால் ஏற்கனவே அந்த இபாதத்தை செஞ்சு சிறுக்கு வச்சு எல்லாம் அழிஞ்சிச்சு அழிய மாட்டேன் அழியாதுங்க அவனுக்கு தெரியாத ஒன்றை செஞ்சுட்டா இன்றைக்கி தெரிஞ்சிட்டானா எதுவும் அழியாது அப்போ சிறுக்கோடவே போனால் தான் எல்லாம் அழிக்கப்படும் இப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் கடந்த காலத்தில் எந்த இபாதத்தை நீங்கள் தப்பான முறையில் செஞ்சுருந்தாலும் சரி இப்போ வந்து தெரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னான் இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் நான் செஞ்ச தப்பு தான் எனக்கு அறியாமலை செஞ்சுட்டு நல்லான்னு சொல்லிட்டு அவன் பாரத்தை பாரத்தை போட்டுவிட்டு இப்போ சரியான முறையில் நடந்து கொண்டீர்களே ஆனால் அதுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டான் குற்றம் பிடிக்க மாட்டான் அதனால் இது ஒரு மேட்டரே கிடையாது அடுத்து இதே ஜக்காத்து பற்றி தான் கேட்குறாரு ஜக்காத்து வருடா வருடம் கொடுக்க வேண்டுமா வாழ்நாளில் தடவை கொடுத்தால் போதுமா வருடா வர்ணம் ஜக்காத்தை பற்றி மக்கள் கேட்குறதுலேருந்து என்ன நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன விளங்குதுன்னு கேட்டால் மக்கள் வந்து இந்த பொருளாதாரத்துக்குரிய கடமையை சரியாக செய்யணுங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குது காசு உள்ளவர்களுக்கு இறையச்சம் உள்ள மக்கள் அந்த ஜக்காத்தை பற்றி நிறைய கேள்வி வருது எப்படியாவது அந்த கொடுக்குறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க ஆசைப்படுறாங்க ஆனால் அந்த இங்கே உண்டாக்குன சட்டத்தினால தான் அந்த ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இஸ்லாத்தில் இல்லாத சட்டத்தை போட்டு பத்து வச்சு வச்சுக்கானுவைங்களேன் அவனுக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் கொடுந்தான் அதுக்கு இந்த வருஷம் கொடுத்து ஒன்பது பூனாக போயிடும் அடுத்த வருஷம் எட்டாக போயிடும் அடுத்த வருஷம் ஏழாக போயிடும் அடுத்த வருஷம் ஆறாக போயிடும் கடைசி ஓட்டான்னு கேட்கிறோம் என்னடா சொல்லிட்டு அப்படி மெயின் செட்டை கொடுக்க மாட்டேங்கிறான் ஏன்னு கேட்டால் இல்லாத ஒன்று ஒரு பொருளுக்கு திருப்பி 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 கொடுக்குறாங்கல்ல இப்போ என்ன சொல்லணுமே அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படலை ஜக்காத்து என்பது உன்னுடைய வருமானத்தை நீ கொடுத்துட்டேன்னு சொன்னால் இன்னொரு தடவை இது கொடுக்க தேவையில்லை வழங்குதா அதே நேரத்தில் வந்து இவனுக்கு லைஃப்பில் ஒரு தடவை ஜக்காத்துன்னு கிடையாது ஜக்காத்து மூத்தா போகிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எப்போல்லாம் வருமானம் வருதோ அப்போல்லாம் கொடுப்பான் இது ஒரே ஒரு தடவை ஜக்காத்துங்கிறது எதுக்குன்னா பொருளுக்கு தான் ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் அதுக்கு ஜக்காத்து இல்லை மறுபொருள் உனக்கு வந்தால் ஜக்காத்து கொடுக்கணும் மறுபடியும் கொஞ்சம் ரூபா வந்தால் ஜக்காத்து கொடுக்கணும் அப்போ ஜக்காத்து என்பவர் கேட்குறாருன்னு வாழ்நாளில் ஒரு தடவை கொடுத்தால் போதுமானு கேட்குறாரு வாழ்நாளில் ஒரு தடவை கிடையாது ஒரு பொருளுக்கு ஒரு தடவை பொருளுக்கு ஒரு தடவை என்பதற்கு வாழ்நாளில் ஒரு தடவை என்ன செய்யறீங்க இன்றைக்கி பத்து லட்சம் வச்சிக்கிறோமா ஜக்காத்து கொடுத்துட்டோம் இனிமேல் ஜக்காத்துங்கிற கடமை இல்லை அப்படியா அப்புறம் ஐம்பது கோடி வந்தாலும் ஜக்காத்து இல்லை அப்படியே நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லவே இல்லை நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் வாழ்நாளில் ஒரு தடவை என்று சொல்வது நாம் சொல்லாத ஒரு கருத்து வாழ்நாளில் ஒரு தடவை கிடையாது ஜக்காத்து என்பது அணுதினமும் உனக்கு கடமையாகும் எப்போதெல்லாம் வருமானம் வருகிறதோ அப்போதெல்லாம் உனக்கு கடமையாகிவிடும் ஆனால் ஒரு பொருளுக்கு கொடுத்து விட்டான் என்று சொன்னால் இந்த பொருள் இன்னொரு தடவை கொடு இந்த பொருள் பொருளுக்கு கொடு இந்த பொருள் இன்னொரு தடவை கொடுன்னு கேட்பது கூடாது அவன் தான் கொடுத்துனான் கொடுத்ததை கழித்து வைத்து விட்டு கொடுக்காமல் புதுசாக வரக்கூடிய வருமானத்தை கொடுன்னு சொன்னால் அது கேமரா நாள் வரைக்கும் ஜக்காத்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது ஒரு கேள்வி என்ன கேட்குறாருனா ஜக்காத்து வருடா வருடம் கொடுக்க வேண்டுமா வாழ்நாளில் ஒரு தடவை கொடுத்தால் போதுமா வருடா வருடம் கொடுக்க வேண்டும் சொல்லுகிறார்களே இறைவன் திருமறையில் அக்கீமு சலாத்த வாத்து ஜக்காத்து என்று எண்பது இடங்களுக்கு மேல் சொல்லியிருக்கிறானே தெளிவாக விளக்கவும் பல லட்சக்கணக்கான மக்களின் கேள்விங்கிறார் எல்லாம் வந்து ஜக்காத்தை கொடுங்கன்னு எண்பது இடத்துல வலியுறுத்திருக்கிறானா நம்ம வந்து ஒரு பொருளுக்கு ஒரு தடவை சொன்னால் வாழ்நாளில் ஒரு தடவை வேண்டுமென்று சொன்னால் ஜக்காத்து எல்லாம் போயிருப்பாங்கிறார் அப்படி போவாது இன்னும் சொல்ல போனால் இப்படி சொல்லும் பொழுது தான் உண்மையான மார்க்கம் இது தான் இப்படி சொன்னது பிறகு தான் எல்லாருமே சக்காத்து கொடுக்குறாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் வீடு இருக்குன்னு வைங்க இவன்கிட்ட வந்து ஒரு க ஜக்காத்து கொடுத்தான் பாவணும் உன் சொத்து தானே அப்படின்னு சொல்லணு வைங்களேன் எப்படியாவது பிறட்டி கிரட்டி க வந்து ஒரு சின்ன சின்ன வருமானம் சேர்த்து வச்சு ஒரு கோடிக்கு ஜக்காத்து கொடுத்துட்டு நம்ம விட நாய்க்கிருவான் எப்படியா செஞ்சு தான் ஏன்னா அல்லாட்ட மாட்டை கூட நினைப்பான் நீ வருஷம் வருஷம் கொடுன்னா இந்த ஒரு தடவை கொடுக்குறதுக்கு நாலு வருஷம் உழைக்க வேண்டியிருக்குது இந்த வீட்டுக்கு வருஷ வருஷம் கொடுக்க சொன்னாங்க நீங்கள் கொடுக்க போறது இல்லை மொத்தமாக கொடுக்காம போயிடுவோமே நமக்கு எப்போ கொடுக்க முடியாதுன்னு இவங்க சொல்கிற மாதிரி கொடுக்க எல்லாத்தையும் கொடுக்குற நிப்பாற்றமேன்றவான் கொடுக்க மாட்டான் அப்போ எது மா எதுல ஜக்காத்து அழிஞ்சு போவோம் நீங்கள் மார்க்கத்தில் இல்லாத அளவுக்கு அவனுக்கு நெருக்கடியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஜக்காத்துங்கிற கான்செப்ட் இல்லாமல் போயிடும் யாருமே ஜக்காத்து கொடுக்க மாட்டான் ஏன் அவன் நீங்கள் சொல்கிற அவனுக்கு சாத்தியப்படாது வருஷ வருஷம் கொடுத்து ஒன்று மூலம் போகுது அப்போ சா நம்மளை வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்றான் ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபா தானே கொடுத்து கொடுப்பா ஒரு தடவை கொடுக்க போகிறோம் ரெண்டரை ஒரு தடவை தான் மரம் கொடுக்க போகிறது இல்லை இருபது பவுண்ட் இருக்குல்ல அல்ல இருபது பவுண்ட்ல அரை பவுண்ட் தானே கொடுக்க போகிறோம் பத்தொம்பது நமக்கு இருக்கும்ல பத்தொம்பதுக்கு மரம் கேட்க மாட்டாங்கல்ல கொடுத்துட்டு போயிருவோம் அல்லாட்ட பாவிஜாவும் லேசாக தானே இருக்குது அப்போ அந்த ஒரு பொருளுக்கு ஜக்காத்து என்பதை சரியாக விளங்கிட்டால் இஸ்லாம் ஜக்காத்த எது கடமையாச்சுச்சோ அந்த ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீ வருஷ வருஷம் கொடுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ கொடுக்குறவங்க குறைஞ்சிருவான் இப்போ எல்லாரும் கொடுப்பான் இப்போ இது வந்து இப்போ சொல்லு எல்லாரும் கொடுப்பான் அது யார் கொடுப்பான் ரொம்ப பயன் காட்டி வச்சு இப்படி தான் செய்யணுண்டவனு உங்களை வந்து ஒரு ஆயிரத்தில் ஒருத்தன் கொடுப்பான் ஜக்காத்துக்கு கடமையானவன் கரெக்டாக கொடுக்குறவன் உங்கள் கணக்குப்படி இப்போ என்ன செய்வான்னு கேட்டால் ஆயிரத்தில் அறநூறு பேர் கொடுப்பான் எழுநூறு கொடுத்துருவான் ஏன் ஒரு தானே கொடுக்க போகிறோம் கஷ்டப்படி தான் கொடுத்து விட்டுருவோம் நம்மள்ட்ட இருக்கிற நகையெல்லாம் எடப்ப எடப்பை பார்க்க வேண்டியது இவ்வளோ போன் இருக்குது நமக்கு ஒரு ஜக்காத்த கொடுத்து நம்ம ஹலால் ஆயிடுச்சு சுத்தமான பொருளாக போச்சு சுத்தப்படுத்திக்கிட்டோம் இப்படி இருந்தானே எல்லாம் ஆசைப்படுவான் அப்போ லேசாகவும் இருக்கிறதா இல்லையா லேசாகவும் இருக்கிறது அவன் 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 அல்லாட்ட குற்றவாளி இல்லாமல் இருக்கிறது சாத்தியமானதாகவும் இருக்கும்போது செஞ்சிருவான் அதனால் அல்லாஹ் வந்து வற்புறுத்தின மாதிரி ஜக்காத்து காலத்துக்கும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளுக்கு ஒரு தடவைங்கிறது தான் நடக்கும் அதான் மார்க்கத்தில் உள்ளது கொடுத்த பொருளுக்கே திருப்பி தான்னு கேட்பது வந்து ஒரு 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 அரசாங்கத்தில் செஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்க அரசாங்கத்தில் வருமான வரின்னு வாங்குகிறான் கடை ப பழசை கழிச்சு விட்டுருவான் பத்து கோடி ரூபா எனக்கு வருமானம் வருது அதுக்கு ஏதோ ஒரு வரியை போடுவான் வரி போட்டுக்கள் மிச்சம் உள்ள ரூபா வந்து ஏன் ரூபா அடுத்த வருஷம் வந்துக்கிட்டு இதை இந்த இதை வந்து என்னுடைய இருப்பில் காட்டினாலும் அது வரி கிடையாது ஏன் தான் கட்டிட்டியே அடுத்த வருஷம் பத்து வாரி பத்து கோடி திருப்பி காட்டினாலும் முன்னி இருப்புன்னு வைங்களேன் அதுக்கு இறக்குன்னு கழிச்சு அது விட்டுருவான் இப்போ உள்ளது சொல்லு இதுதான் லாஜிக்கு தான் பொருளாக எல்லா மனுஷனுக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம் அல்லா வந்து அதை விட கொடுமையாக செய்யுமா இப்படி ஒரு அரசாங்கம் ஜையாக கொடுமைன்றவங்களே அதனால் அல்லாவுடைய சட்டத்தில் இவங்க ஒரு பொருளுக்கே திருப்பி திருப்பி என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது புதைகளுக்கு அஞ்சில் ஒன்று ஒன்று இருக்குது அப்போ புதைகளுக்கு அஞ்சில் ஒன்றுண்டு அஞ்சு அஞ்சு வருஷம் கொடுத்தா காலியாகிடுவான் அப்போ புதைகள் எடுக்கிறான் அஞ்சில் ஒன்று இருபது பர்சன்ட் கொடுக்கணும் அடுத்த வருஷம் இன்னொரு இருபது பர்சன்ட் கொடு அடுத்த புதைகளில் இல்லாமல் போயிட ஒழுங்குதா இது என்னங்கிறேன் இப்படியா மார்க்கம் சொல்லு அப்போ மார்க்கத்தை பற்றி வழங்காமல் திருப்பி திருப்பி கொடுன்னா கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் இருக்குது ஆனால் இது வந்து எல்லா உல முடிச்சு தூக்கி பிடிச்சிக்கொண்டு இதுதான் சரியான மார்க்குங்கிற மாதிரி செய்கிறாங்க சரியில்லை